Yeah, a mouse, cause I'm an albatross. Hi guys, welcome back to another GTA5 Real Life Mods episode. So, we have a fan control of the Makler. So, fan control of the Pinapanaparapatina, number Roses dealership of Pit number the opening Panaparam. So, grand opening any da. So, opening Pandra the Maripanam and the Roses dealership, the cars lay as mail Lamakitipo. So, 11 of the import Panina airport lochicum. So, Los Angeles airport lurker. So, Angandi number pay pick up panam. So, number the pick up panam yaro illa. So, another pair of a poet to come. So, if a lift to a lap, wait a killer car at the boom. So, car or bike, either than that, it's bottom. So, I'm telling you, bike or either bottom or easier on a crack. So, all right, Maglis, I have one the towing gap. One the Nepatina Nissan GTR, Aventador, Rosa Singo, Namalo, Nachirko. So, in a Patina Ninja H21, Apron ZX 10 Arca. So in our ZX 10 R is bola ena ninja la nam nariya video la use panikom. So ZX 10 R da use pandradilla ana ipo ni ZX 10 R edutu poite airport la vittalam. So airport la vittuna konjam safe ah irukuma illinaala paravala illa indha safe ana vehicle da inga vandrum ona prachna illa. So ipo pogalam ipo nammala valley ipo poite nam airport la pick up pannom. So andha poite appuram andha நம்ம கார்ஸை எடுத்து நம்ம ஷோரூம்ல லோட் பண்ணோம். ஸோ லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு வரப்போகிற எல்லா கஸ்டமர்ஸும் கொஞ்சம் நல்ல கஸ்டமர் ஹேண்டிலிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி நம்ம வந்து செய்யணும். ஸோ இப்போ நம்ம போய்ட்டு ஏர்போர்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கராஜில் தான் இருக்குது நம்மளோட கார்ஸ் எல்லாமே. ஸோ அங்கேருந்து ஒரு ட்ரக்கை வர வச்சு எடுத்துகிட்டு வரணும் நம்ம காரை. ஸோ இப்போ கிளம்பலாம் நம்மளோட கராஜிலேருந்து. ஸோ கேஸ் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டில் வரீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஸோ சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம். ஸோ கூட வந்து லைக் பட்டன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணாதவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் மக்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டே டைம் ஆயிடுச்சுனால இருட்ட ஆயிடுச்சுனால ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இதை கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருட்டாலும் கூட நம்ம மாற்றிக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்பீடாக போகலாமே. இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போகலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கஷ்டம் இருக்காவில் ஸோ கேஷ் நான் தூய்மையை சொல்லிவிட்டேன். அந்த மரத்தில் லைட்டாக லைட்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இது இடிச்சுக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி கேஷ் இப்போ நம்ம அந்த ஏர்போர்ட் கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஆல்ரெடி கேஷ் இப்போ ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான டிராஃபிக்காக இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இன்டர்நேஷனல் ஃப்ளைட் டொமஸ்டிக் ஃப்ளைட்லாம் வந்திருக்கும் போல இருக்குது. ஸோ நிறைய டிராஃபிக்காக இருக்குது. இப்போ நம்ம நம்மளோட பாயிண்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது, இதில் ரைட் எடுக்கணும், பொறுமையாக எடுத்துக்கலாம். ஸோ மக்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம இப்போ போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் சைடு தெரியல. ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ போகலாம், நம்மளுக்கோசம் இப்போ போலீஸில் பேரிகாலாம் திறந்து விட்டுருக்காங்க. ஒரு வீலிங் பண்ணிட்டு போகலாம். ஸோ கேஸ் இந்த வீலிங் பண்ணுறது சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளோட காசை பார்த்தீங்கன்னா அங்கே தான் லைனாக நிற்க வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இங்கே தான் நிற்குது. நம்ம போய்ட்டு நம்ம வண்டி எப்படியே விட்டுட்டு போயிடலாம். ஸோ விட்டுட்டு போயிட்டு எப்படினாச்சும் வரும்போது எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, ஸோ வண்டி எப்படியே விட்டுருவோம். போதும், இப்படியே விட்டுட்டு போய் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட கடையோட ரோசைஸ் போர்டு வேறு போட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சூழ்நிலை எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ ரோசைஸ் போர்டெலாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோசைஸ் கார் தான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 cars வச்சுருக்கேன் மக்களே. ஸோ 5 cars தான் இருக்குது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 cars தேடி எடுக்க முடியுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரோசைஸ் டவுனு, இது வந்து ரோசைஸ் இது இந்த மாடல் பேர் தெரியல மக்கள். ஸோ இது வந்து குரோலின், அப்புறம் வந்து இது வந்து ரோசைஸ் விருத்து. ஸோ இது பார்த்து முன்னாடி இருந்தது வந்து ரோஸ்டர்ஸ் கோஸ்ட் மக்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரைலர் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரைலர் எடுத்துனா கொஞ்சம் ஃப்ரண்டில் நிறுத்திடலாம், கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். ஸோ ஏன்னா அது உள்ளே வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணுங்கன்னு தெரியாமல் போயிடப்போது ஃப்ரண்ட்லிங்க்கு. ஸோ அதனால் நம்ம வெளியே நிற்க வச்சுட்டு அப்புறம் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைலர் வந்து இறக்கலாம். ஸோ பேக்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து எல்லாமே இறக்கி விட்றலாம். ஸோ அப்பர் டெக்கு லோவர் டெக்கெலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அப்பரில் ஏற்றினா தான் கீழே இருக்க காரில் ஏற்ற முடியும். ஸோ மேலே இருக்க காரை ஃபஸ்ட்டு ஏற்றிடுவோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கார் ஏற்றலாம். ஸோ ஃபஸ்ட் கார் என்ன கார் ஏற்ற போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் சைஸ் கோஸ்ட்டை தான் மக்கள் ஏற்ற போகிறோம். ஸோ பார்த்து பொறுமையாக ஏற்றலாம். ஸோ ஏன்னா அடிப்பட்டால் கூட பரவாயில்ல, நம்மளோட ஷெட் இருக்குது. ஸோ ஷெட்டில் ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நம்ம வந்து இது ஷோரூம் டிஸ்பிளேக்கு வைக்கலாம். ஆல்ரெடி மக்கள் இப்போ நம்ம என்னோட காரை பார்த்திங்கன்னா டாப்பில் ஃபஸ்ட்டு இப்போ மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா காரும் நான் உங்களுக்கு லோட் பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட சந்திக்கிறேன். ஓகே மக்கள், இப்போ எல்லா காரும் லோட் பண்ணிவிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லா காருமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேம்ப்லாம் மூடி வச்சுட்ருக்கோம். ஸோ இது மூடிட்டுருக்கு. இப்போ நம்ம வண்டி எடுத்து கிளம்பலாம். ஸோ காய்ஸ் இது வண்டி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப 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 பெருசாக போச்சு. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போய் அடிக்கடிக்கு இந்த பிரிட்ஜு ஹைட்டாக இருக்கிறதுனால ட்ரக்கு. ஸோ அந்த பிரிட்ஜ்லாம் போய் மாட்டிக்குது. ஸோ அது குறை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டீலர்ஷிப்பை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு
ஸோ இது கிட்டத்தட்ட நான் ரெக்கார்ட் பண்ணவே ரொம்ப நேரம் ஆச்சு மக்களை சொன்னால் நான் நம்ப கூட மாட்டீங்க, ஏன்னா அவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணிவிடான்னு கேட்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட 40 minutes மேலே ரெக்கார்ட் பண்ண மக்களே. ஸோ அவ்வளோ பெரிய வீடியோவை நான் உங்களுக்கு 14-17 minutes கொடுத்துருக்கேன். ஸோ 14-17 minutes நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கனாலே எனக்கு அது ரொம்ப 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 சந்தோஷமான செயல். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்கின் வேறு ஒரு முக்கியமான பர்சன் வராங்க. ஸோ முக்கியமான பர்சன் மீன்ஸ் அவங்க வந்து ஏற்கனவே நான் ஃப்ராங்கினுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கின மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க வந்திருக்காங்க. ஸோ சொல்லிட்டாங்களா இந்த கார் வாங்க வரப்போகிறேன்னு? ஸோ எந்த காரணம் சொல்லலை, ஆனால் சொல்லிட்டாங்க. ஓகே மக்களே, நம்ம இந்த டீலர்ஷிப் கிட்ட வந்துட்டோம். ஸோ டீலர்ஷிப்பை தாண்டி தான் வந்துட்ருக்கோம். ஸோ தாண்டி வந்து இந்த சைடு நிறுத்தி நம்ம கார் வந்து இந்த பார்க்கிங்கில் விட்டுலாம். ஸோ பார்க்கிங்கில் விட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம இந்த டீலர்ஷிப்பில் லோட் பண்ணிக்கலாம். இருங்க, எல்லா ரேம்பையும் இறக்கி விட்டுறலாம். ஸோ நல்ல வேலை கீழே இருக்க காரில் அடிப்படல, நான் தெரியாமல் மேலே இருக்கிறத இறக்கி விட்டுட்டேன். ஸோ கைஸ் இல்லை, இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கட் பண்ணி போட்டுறேன். ஸோ கட் பண்ணி எல்லாம் காரை இறக்கி வச்சது அப்புறமா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த கார் பற்றி எல்லாமே பின்னாடி தான் இருக்குது. ஸோ 5 கார் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ ஒரு காரை எடுத்து உள்ளே எல்லாம். ஸோ என்ன கார் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுக்கிற கார் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் விருத்து எடுத்திருக்கோம். ஸோ விருத்து வந்து 2017 மாடலே என்னமோ மாடல் இது. ஸோ அதான் எடுத்திருக்கோம். ஸோ டோரா மோரா ஃப்ராங்கன் கொஞ்சம் பொறுமையாக போகலாம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாத் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கனால கொஞ்சம் பொறுமையாக போகன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை பாருங்கள், கொஞ்சம் ஷார்ப்ட் கட்டிங்காக இருக்கும் இந்த இடத்துலலாம். கைஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்எஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகுதுனால கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும் மக்களே. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஸோ ஓரளவுக்கு மீன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ லைட்டாக உங்களுக்கு லேக் அடிக்கிற ஃபீல் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விருத்தம் வந்து இங்கே எப்படியோ விட்டுட்டு போயிடலாம். ஸோ இப்போ காய்ஸ் நம்ம எல்லா காரையும் லோட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்மளோட ஷோரூமே ஓப்பன் பண்ணிவிட்டோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு மக்களே. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ மக்கள்லாம் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டு வேறு இருக்கார். ஸோ நம்ம ஷோரூமில் போகலாம். ஸோ ஷோரூமில் போனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு. ஸோ நம்மளோட ஸ்பெஷலான காருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கார்டு இருக்கார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்த்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே புக்குடு மக்களே. ஸோ யார் புக் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தே தெரியும். ஸோ அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதா உங்களுக்கு லேக் தெரியுதா? ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 cars புக் ஆகிருக்கு ஏற்கனவே. ஸோ அந்த கோல்டன் கார் ஒன்று, ஸோ அப்புறம் இந்த கோஸ்ட் ஒன்று புக் ஆகிருக்கு. ஸோ இது மிச்சம் 3 இந்த இருக்குமே புக் ஆகலாம் மக்களே. ஸோ இது பார்க்கலாம் இன்றைக்கி என்ன டே எப்படி போகுது. ஸோ புக் ஆக தான் ஆகலையான்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டானா அப்புறம் இந்த டானும் வச்சுருக்கோம். ஸோ ரோசஸ் விருத்து அப்புறம் டான் வச்சுருக்கோம். ஸோ மாற்றி மாற்றி வளரிட்டுருக்கேன். ஸோ ரோசஸ் குழந்தைமோ என்னமோ மாடல் அது. ஸோ ஒரு எஸ்யூவி டைப்பில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ் ரூமில் போய் வெயிட் பண்ணலாம். ஸோ யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம மேனேஜர் கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அலாய்டேட்டாக கொஞ்சம் பண்ணலாம். ஸோ இப்போ கைஸ் இப்போ நம்ம உள்ளே வரும்போது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்திருக்கோம் அந்த இடம் பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஓகே கைஸ் இப்போ வெயிட் பண்ணலாம். ஸோ என்ன கஸ்டமர் வராங்களான்னு கைஸ் நான் சொன்ன அந்த ஸ்பெஷலான கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ ஸ்பெஷலான கஸ்டமர் இவங்க தான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேடம் தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த மேடம்க்கு என்னென்ன கார் வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கைஸ் இப்போ வந்து எனக்கு ஃபீமேல் வாய்ஸ் பேசுறதுக்கோசம் ஆள் இல்லை. ஸோ அதனால் நானே ஃபீமேல் வாய்ஸ் பேசுகிறேன். ஸோ ஃபீமேல் வாய்ஸ் பேசுகிற மீன்ஸ் நான் இதே வாய்ஸில் தான் பேசுவேன். ஸோ அந்த டப்பிங் மாதிரி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ராங்க்லின் ப்ரோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார் எனக்கு வேணும். ஸோ அப்படிங்களா மேடம்? ஸோ பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்படி என்னோட கூட வந்தீங்கன்னா ட்ரெஸ்ட்டை கூப்பிட்டு போகிறேன். ஸோ வந்து பார்க்கலாம் மேடம், கொஞ்சம் தள்ளிக்கோங்க மேடம். ஸோ இடிச்சிட போகிறேன். சாரி மேடம், தெரியாமல் இடிச்சிட்டேன். கைஸ் அவங்க ஃபேஸை பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகான லட்சணமாக இருக்காங்க பாருங்கள். கைஸ் ஃப்ராங்க்லின் என்னமோ ஆகுது அவனுக்கு மனசெல்லாம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்மளோட பிஸ்னஸ் தான் முக்கியம். ஸோ பிஸ்னஸை போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம டெஸ்ட் டிரைவ் கூப்பிட்டு போவோம் அந்த மேடமை. ஸோ மேடம் கூப்பிட்டு போய்ட்டு அவங்களுக்கு காரில் பேசலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மேடம் கூட ஆன்லைன் மக்களை இப்போ நான் வெளியே போய் சந்திக்கிறேன். ஸோ இப்போ வெளியே வந்துட்டோம் மக்களே. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வேறு திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. ஸோ எனக்கு வார்த்தை வேறு வரமாட்டேது மக்களே வாயிலேருந்து. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேசலாம் பாருங்கள். நம்ம திரும்பி திரும்பி பார்க்க போல திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. ஃப்ராங்க்லின்குள்ளே லவ் எதுமோ வந்துட்டுருக்கு போல இருக்குது. ஸோ இருந்தால் பார்ப்போம் அப்கமிங்கில் எபிசோட்ஸில் ஃபுல்லாக ஒரு வேறு லெவலில் கூப்பிட்டு போகிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ மேடம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணல மேடம். ஸோ இந்த கார் வந்து ரொம்ப டாப் ஸ்பீடில் போகும். ஸோ அது செக் பண்ணணுமா சொல்லுங்கள். ஸோ செக் பண்ணிடலாம். வேணாம் 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 ஃப்ராங்க்லின். ஸோ இப்போலாம் போக தேவையில்ல. ஸோ ஸ்லோவாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்களா? ஓகே மேடம். ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போக சொல்லியிருக்காங்க.
ஃபேஸ் உங்களுக்கே கொஞ்சம் சிரிப்பாரலாம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீமேல் வாய்ஸ் பேச ஆளில் அவங்க கிளைஸ் வாங்க நான் பேசி ஆகணும்னா உங்களால் வீடியோ பார்க்க முடியாது. ஸோ அதனால நான் நார்மலாகவே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு யூட்டன் வச்சு திரும்பி நம்ம ஷோரூமுக்கே போயிடுவோம். ஸோ ஷோரூம் மீன்ஸ் நம்ம டீலர்ஷிப்பே போயிடலாம். ஸோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த இவங்களுக்கு வந்து டெலிவரி வேலை பண்ண போகிறோம். ஸோ நம்ம கார் வந்து நம்மளே டெலிவரி பண்ணலாம். ஸோ டெலிவரி பண்ணி அந்த வீடியோ எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டாகி அப்படியே உங்களுக்கே தெரியும் எல்லாருமே அப்படியே பண்ணுறதுனே. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்டாகிடுவோம். ஸோ காய்ஸ் தெரியாமல் இடிச்சிட்ருப்பான் அந்த ரெக்காரு. ஸோ கண்ணு மூணு தெரியாமல் வந்துட்டுருக்கான் மேடம் வர. காய்ஸ் மேடம் திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே எனக்கு ஏதோ ஆகுது மக்கள். காய்ஸ் நம்ம டீலர்ஷிப் கிட்டே வந்துட்டோம். ஸோ டீலர்ஷிப்பில் வந்து நம்ம டீலர்ஷிப்போட பார்க்கிங் ஏரியாவில் வந்து நம்ம விட்டுட்டு ஸோ கார் விட்டு நம்ம இந்த மேம் கூப்பிட்டு உள்ளே போய்ட்டு நம்ம கொஞ்சம் டீலிங்லாம் பேச வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் பேசலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஓட்டலாம். ஏன்னா இவங்க அந்த காரை வாங்குறதேன்னு பிடிச்சிருக்குன்னுக்குறாங்க. ஸோ இவங்க வாங்குறதுக்கான்னு ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டியாகணும். ஸோ ஆல்ரெடி மேம் ஸோ இறங்கிக்கோங்க. ஸோ காரை விட்டு நம்ம இப்போ உள்ளே போய் நம்ம டீலிங் பேசலாம். முன்னாடி நம்ம பாடி எப்படி சேர்ந்துருக்கோம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா கோல்டில் செஞ்சுருக்கோம் மேடம். ஸோ கோல்டில் செஞ்சுக்கோம், பியூர் கோல்டில் செஞ்சுக்கோம். ஸோ மேலே அந்த சில்வர் வளர்த்து வந்தால் பியூர் சில்வரில் செஞ்சுக்கோம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்கீங்க டே ஃப்ராங்க்லீன் சும்மாறோம் வாயை வச்சுக்கின்னு. ஸோ ஓகே வாங்க மேடம். ஸோ உள்ளே போய் பேசலாம். ஸோ உள்ளே போய்ட்டு நம்மளோட டீலிங். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் எல்லாமே நான் சொல்கிறேன், இந்த கொட்டேஷன்லாம் கொடுக்குறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நம்ம காருக்கு வந்து என்னென்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே டிஸ்கவுண்ட்ஸ் ஆகும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஸோ என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வாங்க மேடம். ஸோ கார் வந்து பயப்படாதீங்க. ஸோ கார் எதுவுமே ஆகாது. ஸோ நம்மளோட பார்க்கிங்கில் தான் இருக்கனால கார் எதுவுமே ஆகாது. ஸோ என் பின்னாடி தான் வரீங்களா? ஸோ மக்களே வராங்க. ஸோ பார்த்து ஏறி போகலாம். ஸோ சீக்கிரமாக ஷட்டர் திறங்க நடை மேடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு மாடலில் இருக்க. ஸோ இதெல்லாமே புக் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன வேணுமா? பிளஸ் நம்ம மேடம் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இருங்க போய் கூட்டுகிட்டு வரலாம். மேடம் 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 இன்சைடு வாங்க, என் கூட வாங்க. ஸோ இப்படியே வாங்க மேடம், இப்படியே போகலாம். ஸோ இந்த சைடு கரெக்டாக வாங்க மேடம். ஸோ தேவையில்லாமல் அங்கே போய் முடிச்சுட்டு முட்டி நிற்காதீங்க. ஸோ மேடம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஸ் சைஸ் வந்து கோஸ் இருக்குது. காய்ஸ் நம்மளோட மேடம் பார்த்தீங்கன்னா போயிட்டு செவத்தில் முட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மெனு யூஸ் பண்ணி கூட்டு வந்துட்டேன் அந்த கேபினுக்கு. ஓகே மேடம். ஸோ உங்களோட வீட்டுக்கு நாங்கள் அந்த காரை டெலிவரி பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் போய் ரிசப்ஷனில் போய் பேமெண்ட் பண்ணால் போதும். ஸோ உங்கள் வீட்டோட அட்ரெஸை போய் ரிசப்ஷன்லேயே கொடுத்துட்டு போயிடுங்க, நான் பேமெண்ட் பண்ணிக்கிறேன் மேடம். ஸோ நாளைக்கு சந்திக்கலாம். ஸோ காய்ஸ் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேர்ளுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கள் காய்ஸ் அந்த கேர்ள் மாடுக்கு. ஸோ மறக்காங்க அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் கொஞ்சம் இங்கே இருந்தால் சேஃப்டி இருக்காதுக்கோசம் நம்ம அந்த கார் எடுத்துகிட்டு போய் நம்மளோட கேரேஜில் விட்டுக்கலாம். ஸோ கேரேஜ் மீன்ஸ் நம்மளோட வீட்டில் விட்டுடலாம். ஸோ வீட்டில் விட்டு நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு போய் டெலிவரியில் கொடுத்துருவோம். ஸோ காய்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மிக்க 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 மிக மிக நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஹெல்ப்பை எனக்கு பண்ணுறது வேறு யாரும் என்ன பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு ஜாலியாக பேசுகிறது உங்ககிட்ட தான் மக்களேன். ஸோ உங்ககிட்ட தான் ஜாலியாக இருக்கேன். ஸோ என்னோட ஃபீலிங்ஸ் வந்து உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணவும் முடியும். ஸோ ஏன்னா நீங்கள் என்னோட ஃபேமிலி ஆகிட்டீங்க. ஸோ உங்ககிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ கம்மாவும் எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க கேரேஜ் திறக்க? ஓகே கேஸ் நம்ம கேரேஜ் திறந்துட்டாங்க. ஸோ கேரேஜ் திறந்துட்டாங்க, நம்ம கார் எடுத்துகிட்டு போய் உள்ளே கொஞ்சம் சேஃப்டியாக விட்டுலாம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்ட் பிளேட்டுனால. ஸோ ஏன்னா சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் ஆனால் கூட பழைய $1000 செலவாகவும் அதை வந்து ரீபெயிண்ட்டை பண்ணேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக விட்டுடலாம். ஓகே காய்ஸ் நம்ம வண்டியை கரெக்டாக விட்டுடும். ஸோ விட்டுட்டு நாலு காலில் வந்து சந்திக்கிறேன் உங்ககிட்ட. ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் நம்மளோட ஃபேங்கிங்கோட முக்கியமான நாள். ஸோ என்ன நாள் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் நம்மளோட கஸ்டமருக்கு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான கஸ்டமருக்கு போய் டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட வீடு லொக்கேஷனில் நம்ம ஃபேங்கிங் வந்துச்சு. ஸோ இந்த கார் தான் நம்மளை டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்று மீன்ஸ் நம்ம இந்த GTA5 நேற்று சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த கார் எடுத்துகிட்டு டெலிவரி பண்ண போகிறோம், கொஞ்சம் சேஃபாகவே டெலிவரி பண்ணலாம். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா அந்த கார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லான அந்த கார். ஸோ அது பற்றி இல்லாமல் நம்ம ஃபேங்கிங்கு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான பர்சனோட காரும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம டோரில் ஸ்க்ராட்ச் போட்டாச்சு. ஸோ இருந்தாலும் போகலாம் நம்ம இதை ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது கொஞ்சம் பல 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 எடுத்துகிட்டு போய் நிற்கணும். ஸோ அதுதான் வேண்டும். ஸோ காய்ஸ் இது வந்து ரொம்ப 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 பெரிய வீடியோவாக எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஸோ 17 மினிட்ஸ் இருக்குது, எப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா நன்றி. ஸோ நம்ம மேப் ஓப்பன் பண்ணி அவங்க வீடியோ லொக்கேஷன் மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு கிளம்ப. ஸோ இந்த ஆண்ட்டி வர ஃபோன் பேசிட்டு இப்படி நடந்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்னு தெரியல. ஸோ இந்த GTA5ல ஸோ இந்த GTA5ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் கோளாராக ஓட்டுறாங்க மக்களே. ஸோ வர வர ரொம்ப 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 கோளாறு பிடிச்சவங்க இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்கு ஸோ 7 மேலே ஆகுது. ஸோ கொஞ்சம் இயர்லி மார்னிங்காக கிளம்பிட்டு டெலிவரிக்கு. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் எங்கேயும் வெளியே போகிறாங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால இயர்லி மார்னிங் கிளம்பியாச்சு. ஸோ அவங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகத்தான் மக்களே. நம்மளோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம்
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிஸ்னஸ்க்கு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து அவங்க வீடோட கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ அவங்களோட வீடு இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு. கொஞ்சம் தேடி பட்டா கச்சிரும், கொஞ்சம் ஸ்லோவாக போய் தேடி பார்க்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த அங்கே ரெட் கலரில் இருக்கா, ஸோ அதான் அவங்க வீடுன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் அவங்க வீடுன்னு நினைக்கிறேன். எங்கே போய் பார்க்கலாம், ஸோ கிட்ட போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. வாட்ஸ்அப் மீன்ஸ் இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, சொல்லிட்டு இமெயில் பண்ணியிருந்தா வச்சுக்கோமே. ஸோ இமெயில் பண்ணியிருந்தாங்க அவங்களோட வீடோட இமேஜை. ஸோ இதை ஆமாம் மக்களே, ஸோ இதான் இந்த வீடு தான். ஸோ இந்த வீட்டில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இங்கே தான் போய் நம்மளோட கார் வந்து டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ என்னடா டெலிவரி பண்ண போகிறோம் சொல்கிறேன், நீயே கார் ஓட்டிகிட்டு வரியேன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டோட்டக்கெலாம் ஸோ பெருசு பெருசாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வேலையாக வாதிட்டு போக தான் நான் வந்து நானே ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ போகும்போது நம்ம ஃபேக்கரி வந்து நடராஜா சர்வீஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க வீடு வாசலே விட்டலாம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்லைட்டை தான் தெரியும். ஸோ காரோட என்னென்ன டேமேஜ் இருக்குது, ஸோ டேமேஜ் ஆகலான்னு. ஸோ இப்போ போயிட்டு நம்மளோட அவங்கள கூப்பிட்டுலாம். ஸோ காலிங் பெல் அடிப்போம். ஓகே காய்ஸ், இப்போ அவங்க வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டாங்க இப்போ மேம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் வந்து நான் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு. ஸோ கார் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் மேடம். ஸோ காரில் பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜ் இல்லாமல் நான் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் சொன்ன டைமிங்கில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது மேடம், ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்களா? ஸோ காய்ஸ் இன்றைக்கி வந்து மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ட்ரெஸ்ஸை போட அழகாக இருக்காங்க. ஸோ நேற்று இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆல்ரெட் ஃபேங்கிங்ஸ் நம்ம கார்லாம் ரொம்ப அழகாக தான் வந்திருக்கேன். ஸோ இதுக்கான சர்வீஸ் எல்லாமே நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் மேடம், ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு இருக்குது. ஸோ 1 இயருக்கு வந்து எல்லாமே நம்மளோட ஷோரூம்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்படிங்களா? ஸோ ஆமாங்க மேடம், ஸோ எல்லாமே நம்ம ஷோரூம்லேயே பார்த்துக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து காரில் ஏறுங்க. ஸோ உங்களுக்கு கேரேஜில் விட்டுறேன். ஸோ கேரேஜில் விட்டுற மீன்ஸ் நீங்கள் தான் வந்து காரில் ஏறிக்கிங்க. ஸோ எங்கேயும் காரில் எடுத்துகிட்டு போங்க போகிறதுல. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டு பிளேட் கார் மேடம். ஸோ கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே காஸ்ட்லியஸ்டான கார். ஸோ என்ன பார்ட்ஸ் மாற்றினா கூட ரொம்ப காஸ்ட்லியஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம கேரேஜுக்கு வந்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக மாற்றி விட்டலாம். ஓகே மேடம், ஸோ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ நான் கிளம்ப போகிறேன். ஸோ உங்கள் வீடை விட்டு. ஸோ உங்கள் வீடு ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மவுண்டன் வியூவில் இருக்குது. ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் ஸோ எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி இந்த மார்ச் எபிசோட் ஸோ இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாமா சொல்லிட்டு மறக்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் தந்தர பண்டா வைட்டி. பாய் காய்ஸ், பாய் பாய், லவ் யூ ஸோ மச், டாட்டா, சி யூ, பீஸ் அவுட்.